Hi friends, welcome to Craft Painting. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேட் க்ளே தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துக்கேன். சோ உங்களுக்கு வந்து எவ்வளவு கோதுமை மாவு எவ்வளவு க்ளே வேணுமோ நீங்க வந்து அவ்வளவு கோதுமை மாவு நான் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துக்கேன். ஓகே, கோதுமை மாவு நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சாரி சால்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சால்ட் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். சால்ட்டு கூட வந்து நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து சால்ட்டு கூட வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சி எடுத்துட்டேன். ஸோ சால்ட் எல்லாமே நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து கல் உப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து மிக்சியில் போட்டு வந்து அரைச்சி நீங்கள் சால்ட்டாக வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் எல்லாமே சால்ட் எல்லாத்தையுமே நான் வந்து போட்டுட்டேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சால்ட் தண்ணி வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் தண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நல்லா வந்து எனக்கு நல்லா சாஃப்டாக வந்து வந்துச்சு க்ளே. ஓகே, இது 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 இந்த மாதிரியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் கலராகவே. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் முதல்ல வந்து குட்டியாக எடுத்துகிட்டு நான் வந்து பிங்க் கலர் நான் முதல்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பிங்க் கலர் நான் கொஞ்சம் திக்காகவே வேணுன்றதுக்காக பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிங்க் கலர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வந்து நம்ம அந்த பிங்க் கலர் கையில் ஒட்டும். ஸோ அப்போ மட்டும் லைட்டாக ஒட்டும். ஓகே, பிங்க் கலர் க்ளே வந்து பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே சாஃப்டாக இருக்குது. என் கையில் வந்து ஒட்டவே இல்லை. ஸோ கலருமே வந்து ஒட்டலை. அது வந்து மிக்ஸ் பண்ண கலர் தான் வந்து என் கையில் வந்து ஒட்டியிருக்கு. ஓகே, சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த க்ளே. ஸோ நம்ம வந்து ஹோம்மேடாக பண்ண மாதிரியே தெரில. ஸோ கடையில் வாங்கின மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து கலர் வந்து நிறைய கலர் ஒரு 6 கலர்ஸ் அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கணும்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க. ஏதாவது பாலித்தீன் கவர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அதை நல்லா கவர் போட்டுட்டு நீங்கள் வந்து வெளியவே வச்சுக்கலாம். ஸோ வச்சு நீங்கள் நல்லா வந்து பாலித்தீன் கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டி ஆகாமல் நல்லபடியாக இப்படியே இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த க்ளேவுமே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ ஓகே, இந்த மாதிரி நான் எல்லா கலருமே நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கலர்ஸ் எனக்கு பிடிச்ச கலர்ஸில் நான் வந்து க்ளே வந்து பண்ணிட்டேன். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு க்ளேஸ் எல்லாமே. பாருங்கள், எனக்கு வந்து இந்த கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் பிடிச்சிருந்துச்சு. லேஸ் ப்ளூ பிடிச்சிருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், லேஸ் ப்ளூ ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து சின்னது தான். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பை பை.